ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்லேருந்து நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து மேக்ஸுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணி நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் அந்த டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்சுக்கு உண்டான நோட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அதுபோக நம்ம அந்த டாபிக் வைஸ் நம்ம நடத்தின பிளேலிஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? அதோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம போட்டிருப்போம். இந்த வீடியோலையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி பாருங்கள். அது போக இப்போ வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை பற்றி நம்ம இதுக்குண்டான விளக்கம் வந்து இந்த வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா? இதுக்கு மேலே வந்து இது சம்மந்தமான உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடணும். இந்த தெளிவோடு வந்து நீங்கள் எங்கள் கூட பயணிச்சு வாங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. எப்படி நம்ம குவஷ்சன்ஸ் எடுக்கிறோம், எந்த மாதிரி நம்ம வந்து டீச் பண்ணுறோம், அந்த டவுட்டே உங்களுக்கு இருக்காது, ஓகேங்களா? கிளியர் கட் மைண்டோட வந்து நீங்கள் என்னன்றதை கற்றுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து போடுறாங்க, சார் நீங்கள் போடுற ஸ்கூல் புக் சம்ஸா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்கூல் புக் சம்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம மெஜாரிட்டி கவர் பண்ணுறது ஸ்கூல் புக் சம்ஸ், ஓகேங்களா? ஸ்கூல் புக் சம்ஸும் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்ட குரூப் ஃபோரில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மாடல் சம்ஸ். இம்பார்ட்டன்ட் மாடல் சம்ஸ்னா என்ன? இப்போ ஸ்கூல் புக் சம்ஸ்லேயும் இருக்காது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லையும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், இல்லை மற்ற குரூப் 2-1 அந்த மாதிரி கூட வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய அல்டிமேட் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், உங்களை ஆன்சர் பண்ணால் நாங்கள் வைக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான கோச்சிங் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? நீங்கள் இதை இந்த நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த மெத்தடை நம்ம கொடுக்குற குவஷ்சன்ஸு, நம்ம கொடுக்குற கான்செப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கான்செப்ட் வைஸ் வந்து உங்களை தரவாக வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அவங்க குவஷ்சன்ஸ் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ஓகேங்களா? இர்ஃபான்ன்ற இடத்துல கோபின்னு கொடுக்கலாம், வேல்யூ மாற்றி கொடுக்கலாம், பட் கான்செப்டும் ஒன்று தான், கான்செப்ட் மாறாது, ஓகேங்களா? நீங்கள் வந்து புக்கில் இருக்கிற சம்ஸ் அப்படியே வந்து வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து போகக்கூடாது, ஓகேங்களா? அப்படியே வந்தால் சந்தோஷம், மாற்றி கொடுத்தாலும் அந்த கான்செப்டை பார்த்தா நம்ம அடா இது தானா மாடலு, இது நமக்கு தெரியாத மாடலா அப்படின்னு பார்த்து ஈஸியாக ஆன்சரை தட்டி தூக்கிட்டு வர மாதிரி வந்து உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அதுக்குண்டான கோச்சிங் வந்து இங்கே உங்கள் உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ன்ற சேனலில் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும், ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நீங்கள் திருப்பி திருப்பி எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுக்கும் போக தேவையே இல்லை, ஓகேங்களா? ஸோ இதுக்கானதான் வந்து இந்த தெளிவு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. ஓகே, நன்றி, வணக்கம்.